ரகசியங்கள் யூடியூப் சேனலில் ரொம்ப நாளாக வந்து நிறைய ஜோதிட ஆசான்கள், நிறைய தோழிகள், நண்பர்கள் நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நல்ல வரவேற்பும் இருக்குது. அதற்கு ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அந்த ஆதரவை உங்கள் கரூர் அஸ்வ மணிமேகலைக்கும் கொடுங்க. இதுதான் என்னுடைய முதல் ஜோதிட பதிவு. இப்போ இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ நான் சூரியன்டருந்தே வர்றேன். ஃபஸ்ட்டு சூரியன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு இப்போது நடந்துட்டுருக்கிறது அப்படிங்கிறது ராகு திசை. அப்போது கோட்சாரத்தில் லக்னத்தில் சூரியனும் ராகுவும் கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. இப்போது இந்த கனெக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு பலனை போட்டுட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒவ்வொரு கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக நான் கொடுத்துட்டு வர்றேன். உங்களுக்கு நல்லா புரியும். நான் ஏன்னா நான் வந்து ரொம்ப கணக்கு டிகிரி வைஸு அப்படிலாம் நான் போக மாட்டேன். அந்த பாதமுறை அப்படிலாம் போக மாட்டேன். நான் வந்து உங்களோட உங்கள் வீட்டில் ஒரு புரிஞ்ச ஜோதிடத்தை எப்படி நீங்கள் பேச்சுக்குவீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் என்னுடைய ஜோதிட இருக்கும். என்னோடய ஜோதிடமே அப்படி தான் இருக்கும். அதனால் இப்போது இதுதான் நீங்கள் முத முதல் என்னை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில். அதனால் தொடர்ந்து பார்க்கும்போது என்னுடைய பழக்கவழக்கங்கள் எப்படிங்கிறது புரியும். என்னுடைய ஜோதிட அனுபவ முறை என்னங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது லக்ன, அதாவது வந்து சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு சூரிய பகவான் அப்படிங்கிறது கிரகங்கள் ரொம்ப சூரியன்கிட்ட எந்த கிரகங்கள் போனாலும் நெருங்கிய பாகையில் மூணு பாகைக்குள்ளே உள்ளே போகும்போது எந்த கிரகங்களாக இருந்தாலும் அது வந்து உள்வட்ட கிரகங்கள் அப்படிங்கும்போது அது அஸ்தங்கத்தை வந்து பெறுது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கோட்பாடு. எந்த கிரகங்கள் சூரியன் நம்ம தெரியும்ல, நம்மளே வந்து சூரியன் ஒரு உச்சி காலம், நம்ம உச்சி நேர் வெயில் வரும் பொழுது நம்ம கண்ணை முழிச்சு அதை பார்க்க முடியுதா? நமக்கே காட்டு காட்டுன்னு காட்டுது இல்லையா? அந்த மாதிரி அந்த சூரியன்ட்டு அருகாமையில் போகும்போது அனைத்து கிரகங்களும், இது அது இந்த பஞ்சாதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்களும் தன்னுடைய பவரை இழக்கிறது. அதுதான் அஸ்தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அந்த அடிப்படையில் முதல்ல இன்றைக்கி முக்கியமான ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையுடைய முக்கியமான நன்னாளில் முத முதல் இந்த யூடியூப் சேனல் என்னுடைய வரவை கொடுத்துருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இப்போது இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த சூரியனோடு சேரக்கூடிய கிரகங்களினுடைய தன்மை இழக்குது, அஸ்தங்கம் பெறுது அப்படின்னா தன்னை மறக்கணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு தெரியும், இப்போ அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, சூரியனுக்கு அருகாமையில் சந்திரன் போகும்போது மூணு டிகிரிக்குள்ளே உள்ளே போகும்போது என்ன ஆகுதுங்க, அமாவாசை அப்படிங்கிறது சூரியனும் இருட்டாகுது, சந்திரனும் தன்னுடைய வலிமையை தன்னுடைய உயிர்த்தன்மையை இழக்குது. அதனால தான் அது அமாவாசைங்கிறோம். அடுத்த நாள் பாட்டிமைங்கிறோம். மூணாவது நாள் தான் துதிய அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து வளர்பறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது சந்திர பகவானுக்கு. அப்போ சந்திர பகவானுக்கே இந்த நிலை என்பது எல்லா கிரகங்களுக்கும், இந்த ஐந்து கிரகங்களுக்கும் அந்த நிலைங்கிறது 100% உண்டு. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம சூரியன்ட்ட எடுப்போம். ஏன்னா ஏன் சூரியன் எடுக்கிறேன் அப்படின்னா, முதல்ல இந்த சூரியன் அப்படிங்கிறது சூரியன்ட்ட இருந்து தான் இந்த கோள்கள் அனைத்துமே அதிலிருந்து வெளிவந்தது தான், அதிலிருந்து உருவானது தான் அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திரத்தில் ஒன்று தான் இந்த 9 நம்ம கிரகங்களை நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது சூரிய குடும்பம், அதனால தான் நவகிரகத்தில் சூரியனை நடுவில் வச்சுருக்காங்க இல்லையா. அப்படி எடுக்கும்போது சூரியனுக்கு அருகாமையில் இப்போ சந்திரன் போகுது. அப்போது நீங்கள் சூரியனுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு, இப்போ முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்கிற சூரியன் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேரும் சூரியனுடைய முக்கூட்டு கிரகங்கள்மாங்க ஒரு ஜாதகத்தில். இதெல்லாம் ஒரு சில ஜாதகத்தில் இருக்கிற மைல்நூட்டான பாயிண்ட்டை அங்கங்கே விளக்குவேன். நீங்கள் அது கவனமாக கேட்டுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அப்போ இந்த முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தா அந்த ஜாதகர் கல்வியிலையும் வசதி வாய்ப்புகளிலும் ஒரு பெயர் புகழிலும் ஒரு குடும்ப அந்தஸ்திலும் மேன்மை பெற்றவர்களாக பிறப்பால பிச்சைக்காரனாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அந்த மூணு அமைப்பு இருந்துச்சுன்னா முக்கூட்டு கிரகங்கள் ஒன்று சேர்ந்ததுன்னா அவன் வளர்ப்பால் இறப்பால் அவன் கோடீஸ்வரமா, அந்த மாதிரி ஒரு யோகத்தை சூரியன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்கள் கொடுக்கும். சரி, இதில் இன்னொரு டவுட் இருக்கும். அதாவது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா படித்த ஜோதிடருக்கு புரியும், அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களுக்கு புரியும், ஒன்றுமே தெரியாதவங்களுக்கும் புரியும். ஆனால் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ அரகுறை என்ன மாதிரி எல்லாருமே கொஞ்சம் அரகுறை. அப்படி வரும்போது
விளக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இதில் இன்னொரு கேள்வி இருக்கும் அப்படின்னா, சூரியனுக்கு முன்னாடி இருக்கிறது நல்லதா சூரியனுக்கு பின்னாடி இருக்கிறது நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லுவாங்க, இப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னாடி இருந்ததுன்னா வாசி யோகம் பாங்க, சூரியனுக்கு பின்னாடி இருந்ததுன்னா வேசி யோகம் பாங்க. இதுக்கு ரெண்டு பலன் உண்டு. வாசிங்கிறது கொடுத்து வச்சு பிறகுறது, வேசி யோகங்கிற ஒரு விஷயம் பின்னாடி வருவது, இவ்வளவுதான் விஷயம். அப்போது இதை சூரியனுக்கு முன்ன பின்னம் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சொல்கிற விதி. அப்போது எப்போவுமே வந்து சூரியனை கடந்துருச்சு, அஸ்தங்கம் பெற்று வெளியில் வந்துருச்சுன்னா அந்த கிரகம் புத்துணர்ச்சியோட ஃப்ரெஷ்ஷப்பாக வேலை செய்யும். அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சூரியன்ட்ருந்து ஒளியை வாங்கிட்டு வெளியில் வருது, அது ஒரு அருமையான தன்மை. ஆனால் சூரியனுக்கு பின்னாடி இருந்து சூரியனை தொட வரக்கூடிய கிரகங்களுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனாக இருக்கும். அதுதான் பிரபலம் வாய்ந்த. இப்போது சந்திர பகவான் வருது அப்படின்னா அம்மா அரசு தரப்பில், அப்போது அந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு மனுஷனை இயக்கிறது என்னங்க அப்படின்னா, இயக்கிறது என்ன, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னா, அப்போ மூளை ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதை விட நம் செயல் மூளை சொல்லும், ஆனால் மனசு ஒரு சில நேரங்களில் கேட்காது இல்லையா. நம்ம சொல்லும், ஏ இங்கே போகாத மாட்டிக்குவேன்னு நமக்கு சொல்லும், ஆனாலும் நம்ம கேட்குறோமா, போய் தான் பார்த்தா கிடக்குது அப்படின்னு போகுமா இல்லையா, போய் மாட்டிக்கிட்டு வருவோமா இல்லையா, பிரச்சனையை சந்திச்சுட்டு வருவோமா இல்லையா. அந்த மாதிரி மனசு சொல்கிறத ஒரு சில கட்டாயங்கள், அதனால தான் தசாபுத்தி, அந்த சந்திரனை தசாபுத்திக்கு வச்சதுக்கு காரணமே அதுதான். அப்போது நம்ம காலம் நம்ம எப்படி செயல்படுத்துகிறதோ அந்த மாதிரி தான். இதுக்கு தான் சந்திரன் முக்கியமான ஒரு கிரகம். அப்போ இந்த மனசு அப்படின்னு சொல்கிற கிரகம் நம்மளுடைய வாழ்வாதாரம், அன்றாடைய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திர பகவானை குறிக்குதுங்க. அந்த அடிப்படையில் இந்த சந்திரன் சூரியனை தொடப்போகுது அப்படின்னா அந்த தாயார் ஆகட்டும், நம்மளுடைய மனநிலையாகட்டும் ஒரு பிராண்ட் மைண்டாக இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு விரிவான ஒரு நோக்கங்கள், ஒரு அல்பத்தனமெல்லாம் அப்படி இல்லாமல் அவங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் பார்த்தா, இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஒரு அறிவா, இவ்வளோ ஒரு பெருந்தன்மையா, எப்படி அவனுக்கு இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் உங்கள் முன்னோர்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, சந்திரன் சூரியனை தொடப்போகும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய வெளிச்சம், அந்த மனசினுடைய பிரகாசங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமான விஷயமா இருக்கும். இது மட்டுமா, இப்போ செவ்வாய் சூரியனோடு தொடர்பு கொள்ள போகுது அப்படின்னு சொன்னால் இதனுடைய செயலாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு இதுக்கு நிறைய ரூல் இருக்குங்க. அதாவது விதின்னு ஒன்று இருந்தால் விளக்குன்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி ஏன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்க அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஜோதிடத்தை பொறுத்தவரை ஜாதகத்தை பொறுத்தவரை ஆண்களுக்கு ஒரு பலன் பெண்களுக்கு ஒரு பலன் கிடையவே கிடையாதுங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டுக்கும் ஒரே பலன் தான், மாறவே மாறாது. என்னென்னா அவர்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு அந்த பலன்கள் மாறுபடுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மனால் அவ்வளோதான் முடியும். நம்மனால் இப்போது ஆண்கள்னால் ஒன்லி ஒன் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படி தான் போவாங்க. ஆனால் பெண்கள் அப்படிங்கும்போது அப்படி போக முடியாது. தாய் தந்தையும் பார்க்கணும், கணவனையும் பார்க்கணும், பிள்ளைகளையும் பார்க்கணும், வீட்டினுடைய அன்றாட விஷயங்களையும் பர்ஃபெக்டாக முடித்து வைக்கணும், சொந்த பந்தங்களுடைய நல்லது கெட்டதையும் பார்க்கணும், இதை மீறி பொருளாதாரத்தையும் பார்க்கணும், அதை மீறி ஜாப்பையும் பார்க்கணும். அப்போ இதுக்கு அவளுடைய அறிவுக்கு தக்கவாறு, அவளுடைய செயல்பாட்டுக்கு தக்கவாறு எப்படி வேலை செய்யுதோ அப்படி தான் அந்த கிரகங்களும் வேலை செய்யும். அது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட, இப்போ சூரியன் செவ்வாய் ஒரு பாவகிரக வீடு. பாவகிரக வீடு மீன்ஸ் என்னென்னா, இப்போ சூரியன் செவ்வாய்க்கு சனி வீடு பகை. சனி வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருப்பு தத்துவம் இல்லை, அதே செவ்வாய் வீடு சூரியன் வீடு சனி பகவானுடைய வீடு, ரெண்டு வீடு சனி கும்பமும் மகரம் இருக்குது. இங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் ஜானகத்தில் 4, 8, 12 லக்னத்துக்குன்னா இப்போ லக்னம் இருக்குது, 4, 8, 12 இந்த மாதிரி இடங்களில் அது இருக்கும்போது, அதுவும் 4, 8, 12 இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடாக வந்துடும், அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதுவும் பாவகிரக வீடு, 4, 8, 12 பாவகிரக வீடாகி இருக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் எப்படி பாதிக்கும்னா, ஆண்களுக்கு பொருளாதார ரீதியான இழப்பு, தொழிலில் ஒரு பெருத்த அடி அப்படி ஒழுகும் தசாபுத்தி காலத்தில். ஆனால் பெண்களுக்கு அப்படிங்கும்போது சூரியன் செவ்வாய் சேர்க்க பெண்களுக்கு ஆகாதுங்க அப்படிலாம் இல்லைங்க. இந்த செவ்வாய் ஒரு பொண்ணுக்கு சூரியனை தொட போகுது அப்படின்னா அவங்க அப்பா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பார். இந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது ஒரு பொறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய
நம்மளுடைய வம்சத்திலேயே வம்சத்தில் அந்த பிளட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த செல்கள் நமக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு எல்லா பக்கமும் நமக்கு தெரிஞ்சவங்க. இப்போ நான் போய் ஒரு டெல்லியில் போய் ஒரு ஆஃபீஸில் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன், சூரியனை செவ்வாய் தொடப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் டெல்லியில் போய் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு ஆஃபீஸில் பார்க்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு என்னமோ ஒரு தெரிஞ்ச ஒரு மாதிரியும், அங்கேனும் எனக்கு சொந்த பந்தங்கள் என் சித்தப்பா அண்ணா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ நான் நான் ஸ்ட்ரைட்டாக போய் அவங்கக்கிட்ட பேச போவேன். அந்த அச்சம் அந்த பயம் அதெல்லாம் இருக்காது. என்னென்னா ஏதோ அதுதான் நம்மளுடைய மூதாதையர் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்பை அதனால தான் அந்த ஹார்ட்னஸ் அந்த ஆண்களுக்கு உண்டான பவர்ஃபுல் அப்படிங்கிறதெல்லாம் இது. அப்போ அரசாங்கம்னு மட்டுமே எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. அந்த மாதிரி அதிகாரிகளிடம் கூட நம்ம ஒரு கூச்சம் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் ஒரு பேசுகிற தன்மை, நம்ம ஒரு பேர் புகழ் வாங்குற தன்மை, நம்மளை சொன்ன தெரிகிற மாதிரி ஒரு பவர், இதெல்லாம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிகளை, இப்போ நம்ம அரசாங்க வழிநடுக்கிறோம் இல்லையா, அது சம்மந்த ப்ராப்பர்ட்டிகளை ஆண்களை வழிநடத்துகிற பவர்லாம் நிறைய பெண்களுக்கு உண்டு. ஆண்களுக்கு வேலை கொடுக்குற பவர்லாம் பெண்களுக்கு நிறைய பேத்துக்கு உண்டு. அப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈபியில் வேலை பார்க்குறதுலாம் சூரியன் செவ்வாய் தான். இப்போ நம்ம எப்படி சூரியன் செவ்வாய் இருக்கதிர் ஒன்றுடன் ஒன்று கூடி எங்கே காணும் இளமையில் விதவம்பான், அப்போ அந்த தாரதோஷத்தை அது கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. இருந்தாலும் அனைவருக்கும் கொடுத்துறதில்ல, அது குரு பார்வைங்கிறது சுபகிரக வீடெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுவும் குருவால் பார்க்கப்படுது. அது 1:9 இருந்ததுன்னா அவ அந்த அளவுக்கு ஃபோர்ஸான ஆண்களை விட ஃபோர்ஸான இடத்துலலாம் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் ஜாதகத்தில் இருக்கிற உண்மை. இதெல்லாம் இந்திரா காந்தி அம்மாவுக்குலாம் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும், ஜெயலலிதா அம்மாவுக்குலாம் வருவது. இதெல்லாம் வந்து அப்படி இருந்தால் தான் ஆண்களையெல்லாம் கட்டி மேய்க்கிற தன்மை அப்படிங்கிறது தான் அது, அப்படி ஒரு பவர் சூரியன் செவ்வாய். இப்போது இந்த சூரியன் செவ்வாய்க்கு அடுத்தது இப்போ புதன் உள்ளே போகிறார் அப்படின்னா, இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் புதன்கிற